My dear friends, welcome back to Nurses Profile Channel. AIIMS, All India Institute of Medical Science. பல்லரோட கனவு ஒரு நர்சிங் ஆபீசரா இந்த AIIMSல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. நார்செட் 7 AIIMSோட நர்சிங் ஆபீசருக்கான போஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படியாவது இந்த தடவை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் AIIMS நார்செட் 7ஓட வேகன்சியை கிராக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அகாடமிக்ல உள்ள புக்ஸை மட்டும் படிச்சு இந்த நார்செட் 7 எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு அவேர்னஸும் வந்துடுச்சு. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஏண்டு லீவா இருக்கட்டும், மெடிக்கல் லீவா இருக்கட்டும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் பெனிஃபிட் அண்ட் குவார்டர்ஸ் பெனிஃபிட், பென்ஷன், சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட நர்சஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாருமே இப்போ வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதி ஒரு நர்சிங் ஆபீசரா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த AIIMS நார்செட் 7 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய சஃபிசியண்டான டைம் இருக்குது, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கிராக் பண்ணி எடுத்துடலாம். இப்ப ரீசன்ட் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள சுலபமா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா போயிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போக முடியும், ஒரு நர்சிங் ஆபீசர் ஆக முடியும் அப்படிங்கிற நிலை மாறி நம்மளோட தமிழ் நர்சஸ், சவுத்துல உள்ள நர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜிப்மரா இருக்கட்டும், எய்ம்ஸா இருக்கட்டும் உள்ள போய்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி டைம்ல இன்னைக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நமக்கு கைட் பண்றதுக்கு, இல்லைன்னா மாக் டெஸ்ட் கொடுத்து நம்மள பிராக்டிக்கலா வந்து டெவலப் பண்றதுக்கு, நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு உள்ள ஒரு பெட்டரான இந்தியாஸ் நம்பர் 1 அகாடமி கோச்சிங் சென்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டியர் அகாடமி. இந்த மெட்டியர் அகாடமி பத்தி இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வீடியோ போடணும். ஜிப்மரோட எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் அவங்க கிட்ட புக் பண்ணிருந்தீங்க, அண்ட் பர்சனலா எனக்கு ஃபீட்பேக்குமே கொடுத்தீங்க. நல்லா இருக்குது, கிளாஸஸ் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியா வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியா என்ன செய்யறாங்க அப்படின்னா கேர் எடுக்கிறாங்க, கண்டிப்பா எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டா நிறைய தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்திருந்தீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். நம்மளோட தமிழ் நர்சஸ்க்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்மளோட சேனல் அண்ட் மெட்டீரியல் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏன் இப்ப ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பெனிஃபிட். நமக்கு தெரியும் நம்மளோட நர்சிங் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல சாலரி இல்லாம நம்ம வந்து பிரைவேட்ல வந்து உருண்டுகிட்டே இருக்கதை விட ஒரு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனா நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. சாலரி பாத்தீங்கன்னா வேற லெவல் சாலரி இருக்குது, அது மட்டும் இல்லாம மெட்டர்னிட்டி பெனிஃபிட், மெட்டர்னிட்டி லீவு அண்ட் உங்களோட மெடிக்கல் பெனிஃபிட்டா இருக்கட்டும், ஏர்ன்ட் லீவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டியில நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட். சோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து நான் எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம், அப்படி சொல்லிக்கிட்டே போனா இந்த வீடியோ வந்து லாங்கா போயிடும். சோ நம்மளோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி, அதாவது நம்மளோட மெட்டீரியல் அகாடமி வந்து இப்ப வந்து கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த நார்செட் 7 நீங்க கிராக் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபாஸ்டா பார்க்க போறோம். சோ நீங்களும் இந்த நார்செட் 7 கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க, உங்களை ரொம்ப கைட் பண்ணுவாங்க, நிறைய பிராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க, அண்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் அகாடமியில இருந்து கிளியர் பண்ணி போனவங்க தான். சோ இவங்களோட ரிசல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையா இருக்குது. சோ உங்கள யாருக்காவது இந்த கோர்சஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறிப்பா வந்து AIIMS நார்செட் 7 கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா அந்த நம்பருக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் அகாடமி இந்தியாஸ் நம்பர் 1 கோச்சிங் சென்டர் ஃபார் நர்சஸ் எக்ஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆபீசர் எக்ஸாமினேஷன். நார்செட் 7 கான நியூ பேட்ச் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் நார்செட் 6ல டாப்பர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் அகாடமியில இருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிருக்காங்க. மோர் தென் 2000 நர்சஸ் இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிளேஸ் பண்ண பெருமை இந்த மெட்டீரியல் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் அவங்களதான் சேரும். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி கிளாஸஸ் வந்து இவங்களே என்ன செய்யறாங்க அப்படின்னா
அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு எய்ம்ஸில் வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க. ஸோ எப்படி இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்டோ, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்டோ, இல்லைனா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த நார்செட் 7க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்ளை பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக நம்மளோட மெட்டியர் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த 35 days கோர்ஸில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து 35 days கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக இந்த நார்செட் 7 உங்களால் என்ன செய்ய முடியும்னா கிராக் பண்ண முடியும். டெய்லி 5 hours உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க, ஈவினிங் கண்டென்ட் ரிவிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 15 AIIMS மார்க் டெஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கிளாஸஸோட லைவ் ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ இந்த நார்செட் 7 நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெட்டியர் அகாடமியில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களோட டாப்பர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரேஞ்சில் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ அண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்லேயோ அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட கூட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.